இப்போ எங்களுக்கு வந்து மூடி இருக்க பார்லாம் வந்து திறக்கணும், எல்லா பாருமே திறக்கணும், FL2 FL3 எல்லாமே திறக்கணும். அது வந்து முதல்வர் கொடுக்குற எல்லா வழிகாட்டுதலையும் நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். அதுக்காக நான் வந்து புதன்கிழமை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முதல்வரை சந்திக்கலாம்னு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த இபி பில் இதெல்லாம் வந்து குஜராத்தில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ளஸ் இந்த டேக்ஸ்லாம் வந்து வேவர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இபியில் வந்து நான் கட்ட முடியாமல் இருக்கவங்களுக்கு கட்டவும் முடிஞ்சவங்க கட்டட்டும், முடியாதவங்களுக்கு எதுனா கான்ஸ்டண்ட்டாக குஜராத்தில் கொடுத்த மாதிரி நம்ம இதுலேயும் ஒரு வருஷத்துக்கு இதை வளர்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் நான் நல்ல நடிவடைஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இது கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும், அதுக்கு அரசு விதிகளை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கோம். தமிழகத்தில் இப்போது இந்த கடுமையான கோவிட் இரண்டாவது அலை சூழ்நிலையில் பதவியேற்றிருக்கோம். முதல்வருக்கு முதல்ல நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு எங்கள் அசோசியேஷனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் தொழிலாளர்கள் மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க வேலை இல்லாமல். அது இல்லாமல் வந்து கரண்ட் பில் கட்ட முடியாமல், கிட்டத்தட்ட வாடகை கட்ட முடியாமல், 60% வந்து ஹோட்டல்ஸ் வந்து வாடகையில் இருக்குது, 40% தான் சொந்தமாக இருக்குது. இது எதையுமே நடத்த முடியாத சூழ்நிலை இருக்காங்க, கரண்ட் பில் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க, டாக்ஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 FL2 FL3 லைசன்ஸ் வந்து ஃபீஸ் கூட கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு எல்லா துறைக்கும் வந்து முதல்வர் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு, அதில் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் துறை இன்னும் மற்ற குஜராத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் வந்து இபி ஃபிக்ஸட் டே இது போட்டுருக்காங்க, இபி வேவர் பண்ணிட்டு ஃபிக்ஸடாக 1 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ முதல்வர் வந்து நாங்கள் கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா எங்களையும் இது பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரிய லீ மெரிடியன் ஹோட்டல் வந்து சேலுக்கு போச்சு, நிறைய ஹோட்டல் விற்காக கூட வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்குங்க. எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லாருமே, எல்லாராலையும் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை மூடியே வச்சுட்டே இருக்கும்போது எம்ப்ளாயிஸ்க்கு நாங்களும் சம்பளம் கொடுத்து கொடுத்து மறுபடியும் மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாமே பாழாக போயிடுச்சு. மெயின்டைன் பண்ண முடியாமல் மூடி வச்சு எலி தொந்தரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது. எல்லாம் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் சிலர்லாம் போயிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் தேர்த்தி வச்சுருக்கோம், ஒன்றும் இல்லை. நம்ம முதல்வர் நம்ம கண்டிப்பாக செய்வார், சிறப்பாக பண்ணிட்டுருக்கார். நம்ம ஒருவேளை நம்ம கேட்காம விட்டுட்டுமா என்ன ஏதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்ட்டு போன லாக்டவுன்லேயே கிட்டத்தட்ட வந்து பெருத்த லாஸு, 1000 கோடிக்கு மேலே வந்து லாஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ மேனேஜ் பண்ணிட்டோம். 2-3 அளவுலாம் கண்டிப்பாக தாங்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது எங்களால், இதுவே எங்களால் எதுவும் பண்ண முடியல. 2017 ரோட் பேண்டில் இது பண்ணதுக்கு ரீஃபண்ட் பண்ணது இது வரைக்கும் பண்ணவே இல்லை. 2018 19 சாரி 20 வந்து பார் பேண்டில் வந்தப்போ ரீஃபண்ட், அதுக்கும் ரீஃபண்ட் எதுவும் பண்ணல. இங்கே எந்த ரெமெடியுமே கிடைக்கல இது வரைக்கும். டூரிசம் வந்து பார்த்தீங்களா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப பாதிப்புல, எப்படி எல்லாருமே வெளியில வெள்ளையும் சொல்லையுமா வெள்ள சட்டை போட்டுட்டு வெளியில வராங்க, சொல்றதுக்கு பயந்துகிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு அவங்கவுங்களே உள்ளுக்குள்ள குமரிட்டு இருக்காங்க. வேலை இங்க உள்ள வேலை செஞ்சவங்க எல்லாம் வெளியில குடும்ப குட்டியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேற வேலைக்கு போறாங்க, கொத்தனார் வேலைக்கு போறாங்க, வேலை இல்லை, பார் எல்லாம் மூடி இருக்கிறதுனால. டாஸ்மாக் கூட எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, முதல்ல பார்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு. எங்களால வந்து கோவிட் வந்து தாக்காத அளவுக்கு நல்ல அதாவது 50% சேர் போட்டோ இல்லை அதுக்கு உண்டான என்னென்ன அரசாங்கம் கொடுக்குற எல்லா விதிமுறையும் எங்களால் பின்பற்ற முடியும். இப்போ டாஸ்மாகில் கூட டேரெக்டாக போய் வாங்கிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைலாம் இது. பட் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு மேன் பவர் இருக்கு, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எங்களுக்கு வந்து நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கு பார்ல, பர்மிட் பாரு. இதுக்கு நாங்கள் பணம் வந்து கடனை வாங்கி எல்லாம் கட்டியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பாருக்கு உண்டான எல்லா இடவசதியும் எங்களுக்கு இருக்கு, பார்க்கிங் வசதி எல்லா வசதியும் இருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஓபன் பண்ணாதான் எங்களால் எதனா வாழ்வாதாரம் வரும். அதனால எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் சேர்ந்து முதல்வர் நாங்கள் சந்திக்கலாம் இருக்கோம். உங்கள் கேள்விகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கஷ்டத்தில் இருக்கும், எங்களை எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. நீங்கள் கேட்க தான் வந்து இது இந்தியா ஃபுல்லாக அது போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஹோட்டலோட ஆதங்கத்தை யாரும் கேட்டதே இல்லை. எல்லா ஓனர்ஸும் காலையில எல்லா சங்கத்திலிருந்து சினாலிருந்து எல்லாருமே வெங்கடசுப்பா அவர்கள் திரு வெங்கடசுப்பா அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினாரு,
எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹோட்டல் அசோசியேஷன் பேசிட்டாங்க. எல்லாருமே சொல்றது என்னன்னா, முன்னாடி வந்து எப்படி சொல்றது, நாங்க இப்படி இருந்தோம், இப்ப இந்த நிலைமை ரொம்ப தள்ளப்பட்டு இருக்கு, பின்னாடி இருக்கு, இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. தெரிஞ்சு கேளுங்க. எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது இது எல்லாருமே வந்து ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூணு மாசம், நாலு மாசம் சம்பளம் கொடுத்துட்டே வந்து இப்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கம் எதனா சப்போர்ட் பண்ணி, இபி மத்த குஜராத்ல வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து இபிக்கும் பிளஸ் டாக்ஸுக்கு பிளஸ் இப்ப ஓபன் பண்றதுக்கு எதனா ஒரு வழியை கொடுத்தாங்கன்னா, நாங்க அதுக்கு என்னென்ன கோவிட்க்கு உண்டான எல்லா விதிமுறையும் நாங்க கடைபிடிக்க எல்லாத்துக்குமே வந்து லாபம் தான். அதுல அதுல வேற இல்லாம நாங்க ஹோட்டலோ கிளப்போ வந்து பப்ளிக் அங்கங்க யாரும் வரப்போறது இல்ல. ரூம்ஸ் இருக்கும் மட்டும் தான் இருக்க போறாங்க. ஹோட்டலை பொறுத்தவரை ஸ்பேஸ் இருக்கு, நீங்க என்ன ரூல்ஸ் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ண போறோம். எல்லாத்துக்கும் உண்டான வசதி எங்ககிட்ட இருக்கு. ஆனா எல்லாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம லாக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்காக லாக்டவுன்ல எங்களுக்கு பிசினஸ் இதெல்லாம் மீறி நாங்க பிசினஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நாங்க வந்து எல்லாத்தையும் கடைபிடிக்க தயாரா இருக்கோம். எல்லாருக்கும் தளர்வு கொடுத்துட்டே இருக்காங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் எதுவுமே பண்ணல, எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. மத்த எல்லாத்தையும் சிறப்பா தமிழகத்துல எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு நாங்க கேட்கல. இப்ப கேட்கிற முதல்வர் ஐயா தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு வேற வழி இல்லை. வி ஆர் கார்னர்டு. எங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. எங்களுக்கு இதை ஓபன் பண்ணலன்னா எங்க வாழ்வாதாரம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுரும். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இந்த பிரஸ் மீட் மூலமா முதல்வரை கேட்டுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஹோட்டல் அசோசியேஷனுக்கு எல்லாரும் வந்து முதல்வரை நாங்கள் சந்திக்க போறோம். எங்களுக்கு உண்டான கோரிக்கை எல்லாமே அவர்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கோம்.